இப்போ நம்ம முக்கோணவியல்ங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். போன வருஷம் ஏற்கனவே முக்கோணவியல் அந்த அட்டவணை இதெல்லாம் படிச்சிட்டோம். இப்போ அதில் கொஞ்சம் கணக்குகள் படிக்க போகிறோம். பின்வரும் முக்கோணங்களின் கோணம் பிஏசி காண்க. கோணம் ஏபிசி, அதாவது முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏல வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. கோணம் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம். இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கவனிங்க, இந்த 90 டிகிரி இருக்குல்ல, அதற்கு எதிராக உள்ள பக்கம் வந்து கர்ணம், அதாவது சாஞ்சிருக்கும் இந்த கர்ணம். அப்புறம் இந்த டா மாதிரி இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கோங்க, டா மாதிரி இருக்கும். அந்த டா மாதிரி இருக்கிறதுல ஒன்று அடுத்துள்ள பக்கம், ஒன்று எதிர்ப்பக்கம். சரி, எதுக்கு எதிர்ப்பக்கம் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த தீட்டாவுக்கு நேராக கையை கொண்டு போனீங்கன்னா அதுதான் எதிர்ப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். சரியாம்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணம். இதுவும் அதே மாதிரி ரெண்டு படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டான் தீட்டா சீக்கிரம் நம்ம என்ன படிச்சிருக்கோம், போன வருஷமே எதிர்ப்பக்கம் பே அடுத்துள்ள பக்கம்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அப்போ என்னது, 4/5. இப்போ டான் தீட்டா சீக்கிரம் எவ்வளவு? 0.8. அப்போ டான் 38.7 டிகிரி வந்து என்னது, 0.8011. இது எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா அட்டவணையில் பார்த்துருக்கோம். போன வருஷம் நம்ம லாக் புக்குன்னு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, மடக்கை அட்டவணை மாதிரி பின்னாடி ஒரு அட்டவணை பார்த்துருக்கோம். அந்த அட்டவணையில் இந்த மதிப்பை வந்து பார்க்கணும். அதாவது 38 டிகிரிக்கு நேர டேன் பக்கத்தில் போயிட்டு 38 டிகிரிக்கு நே, உங்கள் புக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்டவணை இருக்கும், 38 டிகிரிக்கு நேர 38.7 டிகிரி கொடுத்துருக்காங்களே, அப்போ 7 நிமிடம் அதுக்கு நேராக நம்ம என்ன செய்யணுன்னா பார்த்தோன்னா 0.8011 இருக்கும். அப்போ தீட்டா சீக்கிரட்டு என்னது, 38.7. அப்போ கோணம் பிஏசி சீக்கிரட்டு 38.7 டிகிரி. இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா சீக்கிரட்டு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 8/3 சொல்லியிருக்கு எதிர்ப்பக்கம். இது வந்து என்னது, அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம்னா 8/3. அப்போ 8/3னா என்ன வருது, 2.66 வகுத்தோம்னா. அப்போ அது எதுக்கு நேரம் வருது அப்படின்னா 69.4 நேரம் வருது. ஸோ கோணம் வந்து எவ்வளவு, 63 69.4.